Hi students, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஹீட் என்ஜின் பத்தி பார்க்க போறோம். அதாவது வெப்ப எந்திரம். இன்னைக்கு நம்ம வந்து டே டு டே லைஃப்ல we use so many engines. நம்ம பைக் ஓட்டுறோம், கார் யூஸ் பண்றோம், பஸ் லாரியில போறோம், ட்ரெயின்ல போறோம், எல்லாத்துலயுமே வந்து என்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஹீட் என்ஜின் எப்படி வர்க் பண்ணது? முதல்ல ஹீட் என்ஜின் அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹீட்டை வர்க்கா கன்வெர்ட் பண்ற ஒரு சிஸ்டம். A heat engine is nothing but a device or an instrument or a system which converts heat into work. வெப்பத்தை எடுத்துக்கொண்டு it takes heat as an input. உள்ளீடாக வந்து வெப்பத்தை எடுத்துக்குது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா it converts into a work. இந்த ஹீட்டை எவ்வளவு வர்க்கா மாத்துது அப்படிங்கறத பொறுத்து தான் என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், என்ஜினோட எஃபிசியன்சியை பத்தி நம்ம பேசுறோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஆல்மோஸ்ட் எல்லா ஹீட் என்ஜின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஆர் எஃபிசியன்சி பாத்தீங்கன்னா 40%க்கு மேல இருக்காது அப்படின்னு பாக்குறோம். சோ 40%க்கு கீழே தான் மேக்ஸிமம் எல்லா என்ஜின்ஸோட எஃபிசியன்சி வந்து இருக்கு. நிச்சயமா வந்து 100% எஃபிசியன்சி இருக்காது அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோவோட ரிசல்ட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹீட் என்ஜின்ஸுக்கு தேவையான பார்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ஹீட், அதாவது வெப்ப மூலம். வெப்ப மூலம் அப்படிங்கிறது ஹீட்டோட சோர்ஸ். இது வந்து எப்போதுமே ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க. நார்மலாக வந்து இந்த ஹீட்டை தான் நம்ம வந்து என்னவா மாற்ற போகிறோம்னா ஒர்க்காக மாற்ற போகிறோம். அடுத்தது செயல்படு பொருள், அதாவது ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், செயல்படு பொருள். இந்த செயல்படு பொருள், இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த என்ஜின். டீசல் என்ஜின்ல டீசல் வந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், பெட்ரோல் என்ஜின்ல பெட்ரோல் வந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்ச ஸ்டீம் என்ஜின்ல வந்து வாட்டர் வந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். அவர் வந்து கோல் யூஸ் பண்றாரு, அந்த கோல்ல பர்ன் பண்ணி அதுல இருந்து வர ஹீட்டை யூஸ் பண்ணி வாட்டரை என்ன பண்றாருன்னா ஸ்டீமா கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து ஒர்க் எடுத்து நம்ம வந்து வீல வந்து ரொட்டேட் பண்ண வச்சிருக்காரு. அது ஸ்டீம் என்ஜினோட ஒர்க். ஸோ அக்கார்டிங்லி வந்து இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம என்ஜினை வந்து கிளாசிஃபை பண்றோம். அது டீசல் என்ஜின், பெட்ரோல் என்ஜின் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். ஸோ ஒர்க்கிங் என்ஜின் மேபி அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் மேபி சாலிட் ஆர் லிக்யூட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெப்ப ஏற்பி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வெப்ப ஏற்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து நார்மலி வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இது வந்து சிங்க். இப்போ நம்ம பைக்கில் சாதாரணமாக பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம். அந்த பெட்ரோலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு அதை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது. நம்ம என்ஜின் ரன் ஆகிறப்ப ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிறதுனால நம்ம வீலை வந்து ரொட்டேட் பண்ணுது, நம்ம மூவ் ஆகி போகிறோம். ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு பிறகு சம் ஹீட் இஸ் கன்வெர்ட் ஐ மீன் டிரான்ஸ்ஃபர்டு டு த சரௌண்டிங். இப்போ சரௌண்டிங் தான் என்னவா இருக்குன்னா நமக்கு வந்து இந்த சிங்கா வந்து ஆக்ட் பண்ணுது, வெப்ப ஏற்பியாக செயல்படும். அந்த சைலன்சர் வழியா வந்து அந்த ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். சோ தீஸ் த்ரீ பார்ட்ஸ் ஆர் வெரி எசென்சியல் ஃபார் தி ஹீட் என்ஜின். ஒரு வெப்ப எந்திரம் உருவாக்கப்படுவதற்கு உருவாவதற்கு தேவையான மூன்று முக்கியமானது. சோ இந்த வெப்ப மூலத்தை நம்ம சொல்லும் போது இட் சுட் ஹாவ் ஹை டெம்பரேச்சர், இட் சுட் டெலிவர் நிறைய ஹீட்டை வந்து கொடுக்கக்கூடிய அல்லது நீரை ஐ மீன் ஹீட்டை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். சோ கால்டு ரிசர்வாயர் சொல்றோம். ஸோ ரிசர்வாயர்னா எப்படி இருக்கணும், அது நிறைய ஹீட்டை வந்து வச்சிருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு இஃப் யூ ஹாவ் அ லேக் ஆர் எனி ஈவன் யூ கேன் டேக் ஒன் பாண்ட். ஸோ இஃப் யூ ஆட் ஆர் ரிமூவ் எ கப் ஆஃப் வாட்டர் டு த சிஸ்டம் தேர் ஒன்ட் பி எனி சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர், அதோடைய வெப்பநிலையில எந்த மாற்றமும் இருக்காது. ஈவன் யூ கேன் டேக் ஒன் கப் ஆஃப் காஃபி இஃப் யூ கீப் இட் இன் அட்மாஸ்பியர் ஐ மீன் என்ன சரௌண்டிங். நம்ம வந்து ஒரு கப் ஆஃப் காஃபியை நம்ம வந்து சரௌண்டிங்கில் வைக்கிறப்ப இட் டெலிவர்ஸ் ஹீட் டு த சரௌண்டிங் பட் தேர் ஒன்ட் பி எனி சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங். ஸோ ஹியர் சரௌண்டிங் இஸ் த ரிசர்வாயர், சுற்றுப்புற சூழ்நிலை வந்து ஒரு ரிசர்வாயர் ஆக்ட் பண்ணுது. ஸோ இட் சுட் மெயின்டைன் த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அது மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டத்தை வந்து வி கால் இட் அஸ் எ ரிசர்வாயர்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் வி நீட் த்ரீ எசென்சியல் பார்ட்ஸ் ஃபார் தி construction of the heat engine. A schematic diagram can be given here. So this one, this part is source of heat which should be at high temperature. In high temperature irukano,
Then here what happens? This is what your heat engine. So here this heat engine convert. Here we have working substance. Here we have working substance. செயல்படும் பொருள் இருக்குன்னு சொல்றோம் and this converts into work and finally it delivers some amount of heat to the other part is called a sink. The sink should always be maintained at a low temperature. So these are the basic things or basic components to construct a heat engine. ஒரு வெப்ப இயந்திரத்தை உருவாக்குவதற்கு நமக்கு தேவையான parts. Now in the work, in the suppose if we have a source of heat which is maintained at high temperature, இங்க இருந்து heat working substance யூஸ் பண்ணது, யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா certain amount of work is done here. அது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறது, அதுக்கப்புறம் மீதி ஹீட்டை சிங்க்கு வந்து கொடுத்துருது. So this is a working of a heat engine, ஒரு சிம்பிள் process. இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அக்கார்டிங் டு த function of the heat engine we can write the quantity of heat, the quantity of heat so which is at high temperature. So the heat நம்ம ரெண்டா எழுதும் போது ஒன்னு work இன்னொன்னு so எவ்வளவு heat இங்க இருக்கு, எவ்வளவு heat இங்க இருக்கு. So this can be done. So W is equal to QH minus QL. So this is what our output. அப்ப எஃபிசியன்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை வாட் வி ஹேவ் இன்புட். QH இஸ் அவர் இன்புட். ரைட், நவ யூ கேன் ரைட் இட் அஸ் QH மைனஸ் QL விச் இஸ் டிவைடட் பை QH. சோ இஃப் யூ டிவைட் திஸ் யூ வில் கெட் 1 மைனஸ் QL டிவைடட் பை QH. எஸ், ஃப்ரம் திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் QL இஸ் லெஸ்ஸர் தன் QH. So you have some fraction. Suppose if you have 0.6, then you will have 0.4. If you convert this into percentage, you will get 40%. So நம்மளால என்ன பண்ணோம், இப்ப QL definitely cannot be greater. So QL is always lesser than QH. அதனால என்ன பண்ண முடியாதுன்னா, you cannot construct an engine which is having 100% efficiency. QL cannot be zero. So QL cannot be zero. If it is QL zero, then we can have 100% efficiency. So that is not practically not possible. So that is the statement of Kelvin. So you cannot construct an engine which would deliver an efficiency which is equal to 100%. 100% இருக்கக்கூடிய efficiency இருக்கக்கூடிய ஒரு engine நம்மளால design பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த ரிசல்ட்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். சோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் ஹீட் என்ஜின் வர்க்கிங் process in a cyclic, ஒரு சைக்ளிக் process நடக்குது. சோ இது காரணம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஐடியல் என்ஜினை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. சோ தட் வில் கிவ் யூ 100% எஃபிசியன்சி அண்ட் தட் இஸ் பாசிபிள், பட் தியரிட்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹேவ் 100% எஃபிசியன்சி. தேங்க்யூ.